சென்னை சைதாப்பேட்டையில் சமூக நலக்கூடத்தில் நடைபெற்று வரும் கொரோனா சிறப்பு தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரன் வழங்கி கேட்கலாம். ராஜ்குமாரன் விவரம் சொல்லலாம். மெகா தடுப்பூசி முகாம், கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 20,000 மையங்களில் 15,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு இன்று ஒரு நாள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை 1,600 மையங்களில் இன்று காலை 7 மணி முதல் இந்த தடுப்பூசி முகாமானது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. பொதுமக்கள் பலரும் ஆர்வத்துடன் வருகை தந்து முதல் மற்றும் இரண்டாம் தவணை தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் முதலமைச்சர் அவர்கள் திடீர் பயணமாக சென்னை சைதாப்பேட்டை மற்றும் ஈக்காட்டு தாங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை வருகை தந்து தற்போது பார்வையிட்டு வருகின்றார். சைதாப்பேட்டை முகாமிலே 300க்கும் மேற்பட்டவர்கள் இன்று கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றார்கள். இந்த முகாமுக்கு வருகிறந்த முதலமைச்சர் அவர்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களிடம் என்ன தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றீர்கள், இரண்டாம் தவணையா முதல் தவணையா என்று கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பணியாளர்களிடம் போதுமான வசதிகள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்தார். அந்த வகையில் இன்று 15,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 11 மணி முதல் சென்னையில் நடைபெறக்கூடிய கொரோனா தடுப்பூசி முகாம்களுக்கு திடீர் பயணம் முதலமைச்சர் மேற்கொண்டு வருகின்றார். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காலை 11 மணி அளவில் கொரோனா தடுப்பூசி இதுவரை செலுத்திக் கொண்டவர்களின் இலக்கானது 4 கோடியை கடந்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை 1,600 மையங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி வரை சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.